வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாய் தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கேரளா ஸ்பெஷலான மலபார் சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மலபார் சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா, ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இப்போ சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மலபார் சிக்கன் கறி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப்பு போல் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை வந்து ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காவை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போய் தேங்காய் வந்து நல்லா ரோஸ்டாகி வரணும். அது வரைக்கும் அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சு தேங்காவை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா வறுபட ஆரம்பிச்சிச்சு. இது இன்னுமே கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இப்போ தேங்காவோட கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த தேங்காவை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடான பிறகு 7-8 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, அதையும் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடயே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் வந்து நீலவாக்கில் கீறி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாவையும் நம்ம 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை வந்து இதில் வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கின பிறகு இது கூட 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தக்காளியை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ போல் நாட்டுக்கோழியை வந்து நல்லா மஞ்சத்தூளில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவில் இந்த சிக்கனை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவில் 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கன் கறிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக சேர்த்தோம். இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சு இதை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கறி வந்து நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆயிடுச்சு. எனக்கு இது போல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இறக்குறதுக்கு முன்னாடி இது போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இறக்குனிங்கன்னா அதோட மணமும் சுவையும் சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கொதிக்க வச்சு இறக்குனோன்னா அருமையான மலபார் சிக்கன் கறி சூப்பராக ரெடி. இந்த மலபார் சிக்கன் கறியை இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.